வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெண், நானும் ஒரு பெண். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆள் மனதை உபயோகித்து உறக்கத்தின் அற்புத பலன்களை பெறுவது எப்படி? யுவர் சப்கான்ஷியஸ் அண்ட் த வண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப். தினசரி நம்மளோட 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு மட்டுமே ஒதுக்குறோம். அதாவது 1/3 ஆஃப் அவர் லைஃப் வெறும் தூக்கத்துக்கு மட்டும் போகுது. நம்ம தூக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனான ப்ராசஸ். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தான் தூங்குறமே தவிர நம்மளுக்குள்ளே இருக்க எந்த விதமான சிஸ்டமும் தூங்கலை, ரெஸ்ட் எடுக்கலை. அதுக்குள்ளே இருக்க சிஸ்டம்ஸ் அத்தனையுமே இயங்கிட்டு தான் இருக்குது. நமக்கு 24 மணி நேரமும் நம்மளோட ஹார்ட், நம்மளோட லங்ஸ், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ், ஈவன் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சாப்பிட்டு தூங்கும்போது நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கு. இதுவே நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான மிராக்கிள் தான். எப்படி ஒரு மிராக்கிளஸான விஷயம் நடக்கிறதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அது இல்லாமல் நம்ம தூங்கிட்டு வேற ஒரு விஷயம் இயங்கிறதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளை தாண்டி நமக்குன்னு ஒரு பவர் நமக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதுவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப். இதனால தான் நம்ம தூங்கும் போது கிடைக்கிற பலவிதமான பதில்கள் மிராக்கிளஸான பதில்களாக இருக்குது. டாக்டர் ஜான் பிக்லோ, அவர் ஃபேமஸான ரிசர்ச் அத்தாரிட்டி, நமக்கு தூக்கம் அப்படின்றது நம்மளோட இயற்கையோட கனெக்ட் பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பிஹேவியர், நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாமல் நம்மளோட சோலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு இந்த தூக்கம் மூலமாக தான் கிடைக்கிது. எனக்கு நான் நினைக்காதபடி என்னோட நம்பிக்கையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த தூக்கம்னால அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம தூக்கன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர். அது மூலமாக தான் நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட் எல்லாமே ரீஜென்ரேட் ஆகுது, ரீசெட் ஆகுது. ஸோ இன்னும் சொல்ல போகணுன்னா, அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்கிறாரு டாக்டர் மோஃபி. நமக்கு தூக்கமின்மை அப்படின்றது எவ்வளோ மோசமான விஷயம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தூங்கலைன்னா ரொம்ப முடியாமல் போகும், நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்காது, டைஜஷன் ஃபாஸ்ட்டாகும், இல்லைன்னா இன்டைஜெஷன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஒரு முக்கியமான ஃபார்ம் ஆஃப் ப்ரேயரை ஸ்கிப் பண்ணுறோம், நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய தேவையான ப்ராசஸையும் தடுக்கிறோம். இதனால தான் நமக்கு தூக்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சொல்ல போனோன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஒவ்வொரு மனுஷனும் தூங்கணும்னு சொல்கிறாரு டாக்டர் மோஃபி. இன்னும் சொல்ல போனோன்னா, தூக்கமின்மை அப்படின்றது நம்மளோட மெமரியில் கை வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்செப்ஷன், அதாவது நம்மளோட ரீசனபிள் திங்கிங், ரேஷனல் திங்கிங் மேலேயும் கை வைக்கும்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தூக்கம் நமக்கு தேவையான கவுன்சிலிங்கும் தரும். தூக்கம் தான் நம்மளோட மனசுக்கும் நம்மளோட ஆத்மாவுக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம கொடுக்குற ஒரு விதமான ஆறுதல். உன்னோட ஸ்லீப் அப்படின்றது பல விதமான டிசாஸ்டர்லேருந்து கூட காப்பாற்றும், சொல்ல போனால் வார்ஸை கூட தருக்கும். உன்னோட ஃப்யூச்சர் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே தான் இருக்குது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுதோ அதை நீ அடுத்து செய்ய போன்ற பல விஷயங்களை, பல எண்ணங்களை, பல சாய்ஸஸ்களை அதுதான் முடிவு பண்ணுது. ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை க்ளீனாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தூக்கம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட லைஃபுக்கும் ரொம்ப தேவையான முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, ஸ்லீப் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் ஒரு டாக்டர் அண்ட் ஒரு ப்ரொஃபஸர் முக்கியமான ரிசர்ச்சில் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு சாட்டர்டே ஈவினிங் 2 ரிங்ஸாக என்னோடய ஃபிங்கரில் போட்டிருந்தேன். எதுக்குன்னா, இந்த ரிங்ஸ் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க. அது பேபிலோனியன்ஸோட ஒரு ஃபிங்கர் ரிங்கர் மட்டும் தெரியும். ஆனால் என்னால் ஒரு டைமுக்கு மேலே முடியலை. மிட் நைட் என்னால் டயர்ட் தாங்க முடியாமல் நான் தூங்கிட்டேன். ஆனால் தூங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் கனவில் ஒரு ப்ரீஸ்ட் வந்தார். அவர் வந்து ஒரு முக்கியமான டெம்பிள் கூட்டு போனார். அந்த காடோட ஸ்டாச்சுக்கு 4 ரிங்ஸ் கிடந்துச்சு. அந்த 4 ரிங்ஸ் எது அப்படின்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுல 2 ஃபிங்கர் ரிங்ஸ், அது ஆல்ரெடி என்னோட புக்கில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படின்னு அதை சொல்லிவிட்டு, நீ வச்சுருக்க இன்னொரு 2 ரிங்ஸ், அது வந்து இயர் ரிங்ஸ் தவிர அது ஃபிங்கர் ரிங் கிடையாது, அது இந்த காட் ஸ்டாச்சுவில் இருக்கும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கனவுக்கு அப்புறம் நான் எழுந்துச்சு அதை போய் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது அத்தனையுமே உண்மை, இது ப்ரூஃபோட அந்த ஸ்டாச்சுவில் இருந்துச்சு. அப்போது எனக்கு தேவையான பதில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வியந்து போய் சொல்கிறாரு டாக்டர் ஹெப்ரெட். இன்கேஸ் உங்களுக்கு நைட்டு சுத்தமாக தூக்கம் வரலை, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா, நான் சொல்கிற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு டாக்டர் மோஃபி. என்னோடய கால்கள் ரிலாக்ஸ்டாக இருக்குது, என்னோடய கைகள் ரிலாக்ஸ்டாக இருக்குது, என்னோடய கழுத்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, என்னோடய பிரெயின் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது, என்னோடய முகம் சாதாரணமாக இருக்குது, என்னோடய கண்கள் நல்ல ரெஸ்டில் இருக்குது, என்னோட மனசும் என்னோடய உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நான் மன்னிச்சு விட்டுட்டேன், அதனால் இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, ஹெல்த்தியாக இருக்காங்க, அதனால் என்னை சுற்றி எப்போவுமே செக்யூரிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னோடய டிவைன் பவர் என்னோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னை சுற்றி இருக்க லவ்வும் லைஃப்பும் என்னை பயங்கரமே ஹீல் பண்ணிகிட்ருக்கு. என்னை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் ஆஃப் லவ் எப்போவுமே இருந்துகிட்டே
அப்படியே இருக்குது. நான் என்றைக்குமே என்னை சுற்றி இருக்க விஷயங்களை பார்த்து பயப்படுறதும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட ஆள் என்னோட இருக்குது. நான் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க போகிறேன், நான் நாளைக்கு சந்தோஷமாக எழுந்திக்க போகிறேன். நாளைக்கும் நல்லா எந்திரிக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியும் அன்பும் என்னை சுற்றி இருக்கும். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அஃபார்ம் பண்ணி தூங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தூக்கம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. தேங்க்யூ.